வணக்கம் நண்பர்களே. ஒரு நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாயிருச்சு அப்படின்னா போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு மேம்பாலங்கள் கட்டுவாங்க, சுரங்க பாலங்கள் கட்டுவாங்க, சுற்றுச்சாலைகள், பறக்கும் பாலங்கள் இது போல் அமைப்பாங்க. மதுரையில் இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒருபடி மேலே மாநகரத்துக்குள் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக வைகை ஆற்றங்கரை ஓரமாக சாலைகள் அமைச்சிருக்காங்க. வைகை ஆற்றங்கரை ஓரமாக இரண்டு கரைகளிலையும், அதாவது தெற்கு கரையிலையும் வடக்கு புற கரைகளிலையும் இந்த சாலை அமைச்சிருக்காங்க. விரகனூர் ரிங் ரோடு அமைஞ்சிருக்கிற சாலையில் இருந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி காலவாசல் பைபாஸ் ரோடில் வந்து ஜாயிண்ட் ஆகும். இதற்கான பணிகள் கடந்த 4 வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது இதற்கான பணிகள்லாம் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நாம் இந்த வைகைக்கரை சாலை வந்து எப்படி அமைச்சிருக்காங்க, எந்தளவுக்கு இதில் போக்குவரத்து நடைபெறுது அப்படிங்கிறத தான் நாம் ஒரு பார்வையிட போகிறோம். ஆரப்பாளையத்தில் இருந்து செல்லூர் வரைக்கும் இந்த சாலை வழியாகவே ஒரு நடைபயணம் போக போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய வைகைக்கரை சாலை 4 வழிச்சாலையாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, தடுப்பு சுவர் அமைச்சிருக்காங்க, சென்டர் மீடியன் அமைச்சிருக்காங்க, இந்த சாலையில் இருந்து வைகை ஆற்றுக்குள்ளே இறங்கிறதுக்கு படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க, வழிகாட்டி பலகைகள், நடைபாதைகள் அமைச்சிருக்காங்க. அதே போல் சாலை வந்து நல்ல தரத்தோடு அமைச்சிருக்காங்க. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா எளிதில் இது வந்து பெயர்ந்து வந்துடாது, அந்தளவுக்கு நல்ல ஒரு தரமான சாலையாக அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த வைகை ஆற்று கரைகளை இன்னும் அகலப்படுத்தி நல்லா பலப்படுத்தி இந்த சாலை அமைச்சிருக்காங்க. மதுரையோட போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு இந்த சாலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக டூ வீலர், ஆட்டோ, கார் இது போன்ற இலகுரக வாகனங்கள் செல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கனரக வாகனங்கள் சில இடங்களில் மட்டும் இந்த சாலை வழியாக பயணம் செய்ய முடியாது. வைகை ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து பாலங்கள் வழியாகவும் இந்த சாலை ஜாயிண்ட் ஆகி போகிறதுனால நகரத்தோட முக்கிய பகுதிகளிலிருந்து எளிமையாகவே இந்த சாலையை ரீச் ஆகி இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கிறலாம். இந்த சாலையில் எங்கேயுமே சிக்னல் கிடையாது, அதனால் ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். சாலை வந்து 4 வழிச்சாலையில் இருந்து 2 வழிச்சாலையாக மாறிடும். ஏன்னா தத்தனேரியில் இருந்து செல்லூருக்கு போகிற ரயில்வே மேம்பாலம் இந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால் இந்த இடத்துல மேம்பாலத்தோட தூண்கள் வந்து ஆற்றங்கரை ஓரத்துலேயே அமைச்சிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல சாலை விரிவாக்கம் வந்து செய்ய முடியாது. இந்த இடத்துல இருக்கிற ரயில் பாதையை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா மேம்பாலத்துக்கு கீழ் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணி போய் அங்கே சுரங்கப்பாதை இருக்கும், சுரங்கப்பாதை வழியாக நம்ம செல்லூருக்கு போகலாம். இந்த பாலம் வந்து ராஜாமில் பாலம். இந்த பாலமும் சுரங்கப்பாதையும் ஒரே இடத்துல சந்திக்கும். இதுதான் அந்த இடம், இதுதான் செல்லூர் மேம்பாலம் முடிவடையும் இடம். இந்த இடத்துல ஒரு ரவுண்டானா, சூப்பரான ரவுண்டானா அமைச்சிருக்காங்க. இந்த ரவுண்டானாவுக்கு நடுவில் கபடி விளையாடுவது போன்ற சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து செல்லூர் மேம்பாலத்துக்கு அருகிலேயே அமைக்கப்பட்ட வைகைக்கரை சாலைகள் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, இடம் நல்லாயிருக்கு. இந்த இடத்துல வைகை ஆற்றுக்குள்ளே இறங்குற மாதிரி படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. கோரிப்பாளையம் சந்திப்பில் இருந்து செல்லூர், தத்தனேரி, ஆரப்பாளையம் போக வேண்டிய வாகனங்கள் எல்லாமே ஆற்றங்கரை சாலை வழியாக ஜாயிண்ட் ஆகி இந்த வழியில் வந்து சேரும். இந்த இடம் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே இருக்கிற ஏரியா. இந்த சாலை அமைக்கப்பட்டதுனால செல்லூர், கோரிப்பாளையம், சிம்மக்கல் பகுதிகளில் ஓரளவுக்கு டிராஃபிக் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மாட்டுத்தாவணி, கோரிப்பாளையம், அண்ணா நிலையத்திலிருந்து வர்ற வாகனங்கள் எல்லாமே அலங்காநல்லூர், விளாங்குடி, ஆரப்பாளையம் போகணும் அப்படின்னா இந்த சாலையை பயன்படுத்தி போகலாம். சிம்மக்கல் போக வேண்டியது இருக்காது. இன்னும் பல இடங்களில் மாநகரத்தோட போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு இந்த சாலைகள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மதுரைக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் இந்த வைகைக்கரை சாலை வந்து எங்கெங்கே ஜாயிண்ட் ஆகும், எங்கெங்கே கட் ஆகும்னு நல்லாவே தெரியும். அதனால் இதை பயன்படுத்தி ஓரளவுக்கு சீக்கிரமாகவே அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போது நாம் நடந்து போய்கிட்டு இருக்கும் சாலை வந்து சிம்மக்கல் ஏவி பிரிட்ஜில் இருந்து குருவிக்காரன் சாலை நோக்கி போகிற அந்த சாலை. இந்த பகுதிகளில் சாலை ஓரங்களில் வந்து அலங்கார மின் விளக்குகள்லாம் அமைச்சிருக்காங்க. அதே போல் சாலைகளில் வந்து தார் சாலையாக அமைக்கிறதுக்கு பதிலாக சிமெண்ட் ரோடுகள் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த வைகைக்கரை சாலையை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது எங்கேருந்து அப்படின்னா ஆரப்பாளையம் குருத்தேட்டரில் இருந்து துவரிமான் வரைக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.